ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தோழி. இன்றைக்கி எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முசு முசுக்க. இது வந்து குழந்தைங்களுக்கு சளி இருந்துச்சுனாக்க இதை கசக்கிட்டு அதில் இருக்க சாறு எடுத்து தேன் கொஞ்சமாக கலந்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது சளி வந்து சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது கொடுக்கறது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி விடணும். இது எல்லாமே அப்படியே முத்திருச்சி தழ கட் பண்ணி விடும்போது இன்னும் நல்லா சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி செடி. இது வருஷக்கணக்காக இருக்குது, காயும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா கனகாமரத்தில் இது ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பழுக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை. இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க. அடுத்தது அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்ச விஷயமே இது தான். இது பார்த்திங்கன்னா சிகப்பு மணத்தக்காளி. இதில் பழம் கூட பழுத்துருக்குங்க. வாங்க பறித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பழம். இதுதான் பாருங்கள், நல்லா ரெட்டாகவே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கருப்பு மணத்தக்காளியை விட சிகப்பு மணத்தக்காளிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்காங்க. ஏற்கனவே என் பையன் ரெடியாக நின்றுட்டுருக்காரு, கொடுத்துட்றான் அவர்கிட்ட அந்த பழத்தை. அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இங்கே பப்பாளி செடி முளைச்சிருக்கு. இதெல்லாம் வேறு இடத்துல மாற்றி நடணும். இது பார்த்திங்கன்னா கொய்யா.